ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பாலகிடியு. தமிழ்நாடில் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023க்கான மாணவர் சேர்க்கை பதிவு வந்து நாளையிலிருந்து தொடங்குது. அதாவது May 5, 2023 ஆன்லைனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விண்ணப்பம் செய்யலாம். எந்த கோர்ஸில் பிஇ பிடெக் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து முதல்ல ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் துவங்கக்கூடிய நாள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க, May 5, 2023. அதே டேட்டில் நாளைக்கு வந்து அந்த விண்ணப்ப பதிவுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எது வரைக்கும் லாஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது May 5 June 4 வரைக்கும் சரியாக ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. May 5 June 4 வரைக்கும் பிஇ பிடெக் இன்ஜினியரிங் கோர்ஸ் மாணவர் சேர்க்கைக்காக ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது விண்ணப்ப பதிவு மட்டும்தான், அட்மிஷன் எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இதை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரிஜிஸ்டர் முதல்ல பண்ணி முடிச்சிடலாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த மார்க் ஷீட்டெல்லாம் வந்து உள்ளே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நிறைய இருக்குது, அதனால் அட்மிஷன் டேட்டு பின்னாடி சொல்லுவாங்க. இப்போ ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா அப்படின்னா, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து 250 ரூபா, மற்ற கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து 500 ரூபா விண்ணப்ப கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. அது எங்கே போய் நம்ம விண்ணப்ப பதிவு பண்ணுறது அப்படின்னா, ஆன்லைன் ஒரு போய் பதிவு பண்ணிக்கலாம். டிஎன்இஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பேர். அந்த வெப்சைட் வந்து ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி போனாவே அதில் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நாளைக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், இன்னைக்கு நீங்கள் பண்ண முடியாது, நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலே கூட நம்ம போடக்கூடிய டெமோ வீடியோ வரும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம், ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.